டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆள் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு அலாரம் அடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. பர்க்லர்ஸ் அலாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது திருடங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவ்வளோ அலாரம் அடிக்கணும். அனிமலோ இல்லை யாரோ ஒரு ஹியூமனோ வந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணாங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு அலாரம் அடிக்கணும் அப்படின்னு. அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிர் உள்ள ஏதோ ஒன்று அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு அலாரம் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம். அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சென்சார் ஒன்று வேணும். அது என்ன சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஐஆர் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஐஆர் சென்சார் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அனிமலோ இல்லை ஹியூமன் பீயிங்கோ உயிர் உள்ள ஒரு ஒருத்தவங்க வந்து அந்த சென்சாரை கிராஸ் பண்ணுறப்போ அது சென்ஸ் பண்ணி ஒரு சிக்னல் நமக்கு கொடுக்கும். அதுதான் பிஐஆர் சென்சார். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் இன்ஃப்ரா ரெட் ரேஸ், அதாவது ஹியூமன் பாடியிலேருந்து ஒரு ஹீட் வரும் இல்லைங்களா, ஹியூமனாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து ஒரு ஹீட் வந்து வெளியே வரும். அந்த ஹீட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஐஆர் சென்சார். ஒன்ஸ் அதில் அந்த பிஐஆர் சென்சார்க்கு முன்னாடி கிராஸ் ஆகிறப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சிக்னல் கொடுக்கும். அது ரொம்ப நேரத்துக்கு கொடுக்காது, கொஞ்சம் நேரத்துக்கு தான் கொடுக்கும். அதுக்குன்னு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ல அந்த ஆப்ஷன் இல்லாதனால கிராஸ் ஆனா நமக்கு ஒரு அலாரம் வர வைக்கிற மாதிரியான ஒன்று தான் நம்ம செய்ய போறேன். அதுக்கு தேவையானது இந்த பிஐஆர் சென்சார். நீங்க எந்த ஒரு சென்சார் எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா அதுல மூணு பின் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல், ஒன்னு வந்து பவர், இன்னொன்னு கிரவுண்ட். அதாவது வோல்டேஜ் கிரவுண்ட் கொடுத்தாதான் இது ஒர்க் ஆகும். ஏதாவது ஒன்று கிராஸ் ஆச்சுன்னா அது அந்த சிக்னலை கொடுக்கும். நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டிரான்சிஸ்டர்ல ஒரு பேஸ்ல சிக்னல் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு சர்க்கியூட்டை நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த டிரான்சிஸ்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், இன்னும் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். இந்த சிக்னல் வந்து என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஐஆர்ல இருந்து வோல்டேஜா தான் வரும். ஸோ அதனால நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் தேவை. பிஎன்பி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்றீங்க பாருங்க. என்பிஎன் டிரான்சிஸ்டர், அப்போ பேஸ்ல நம்ம வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும், அதாவது சிக்னல் கொடுக்கணும். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நானு என்பிஎன் டிரான்சிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். பிஎன்பி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க பேஸ்ல கிரவுண்ட் கொடுக்கணும். ஆனா பிஐஆர் சென்சார்ல இருந்து வர சிக்னல் கிரவுண்ட் கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா, அவுட்புட்டுக்கு வந்து ஒரு பசர் வேணும். அதனால நான் பசர் எடுத்துட்டு போறேன். ஸோ பசர் எடுத்தாச்சு. அண்ட் தென் இதுக்கெல்லாம் பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு பேட்டரி தேவை. அதனால ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பசர் வந்து நமக்கு இந்த பிஐஆர் சென்சாருக்கு முன்னாடி யாராவது கிராஸ் ஆனாங்கன்னா இந்த பசர் ஆன் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் இல்லைங்களா. அப்போ முதல்ல பசருக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுனால இதோட நெகட்டிவ் சைடை தான் நான் என்ன பண்ண போறேன்னா இதில் கனெக்ட் பண்றேன். ஏன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் இல்லைங்களா, அதனால ஒரு நெகட்டிவ் சைடை நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது பிளாக்ல கொடுத்துட்றேன். இதோட பாசிட்டிவ் சைடை பாசிட்டிவ்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டெர்மினல் அதாவது எமிட்டரும் கலெக்டருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அதாவது சர்க்கியூட் க்ளோஸ் ஆகலை, அதனால இந்த பசர் அலாரம் அடிக்காது. எப்போ இந்த இடத்துல ஒரு சிக்னல் கிடைக்குதோ, அதாவது இது என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுனால இங்கே எப்போ வந்து ஒரு மினிமம் வோல்டேஜ் உள்ள வருதோ அப்போ தான் வந்து இது ஆன் ஆகும். இந்த பிஐஆரோட சென்சாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னலுங்கிறது நமக்கு ஒரு வோல்டேஜ் தான் வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஐஆர் சென்சார் எடுத்துக்கிட்டேன். இந்த பிஐஆர் சென்சாருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், பவர் கொடுக்கணும், கிரவுண்ட் கொடுக்கணும், அதாவது வோல்டேஜ் கிரவுண்ட் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டா 9 வோல்ட் கொடுத்துருப்பீங்க. பட் இனிமேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு வோல்டேஜ் தேவையோ அதுதான் கொடுக்கணும். நீங்க எந்த ஒரு சென்சார் எடுத்துக்கிட்டாலும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அது 5 வோல்ட் தானே ஒர்க் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் கன்வெர்டர் எடுக்க போறேன். இந்த வோல்டேஜ் கன்வெர்டர் பாத்தீங்கன்னா 7805 அப்படிங்கிறது தான். இதுல நிறைய இருக்கு, 7807 இருக்கு, 7808 இருக்கு, இந்த மாதிரி நிறைய வோல்டேஜ் கன்வெர்டர் இருக்கு. பட் இந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா 7805. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்புட் வந்து உங்களுக்கு
5 வோல்ட் வரும் அதான் இதுக்கான அர்த்தம் ஸோ இந்த 7805 ஐசியை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதில் மூணு டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா இன்புட் கிரவுண்ட் அவுட்புட் நீங்கள் இன்புட்டில் 9 வோல்டேஜும் கிரவுண்டை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வர்றது 5 வோல்டேஜ் தான் வரும் இதுதான் இதோடைய ஒர்க்கிங் ஸோ இந்த பிஏஆர் சென்சருக்கு நம்ம 5 வோல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா 9 வோல்ட்டில் கொடுத்துட்றேன் நீங்க டைரக்டா 9 வோல்ட் இந்த பிஏஆர் சென்சர் கொடுத்தீங்கன்னா வெடிச்சிடும் இல்லைன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும் அதனாலதான் இதை நான் உங்களுக்கு வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் தென் இதோட கிரவுண்ட் எடுத்துட்டு போய் கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணணும் இது ரொம்ப சிம்பிள் தான் இப்ப கிரவுண்ட கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணியாச்சு வோல்டேஜ் வோல்டேஜ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்ப நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் இதுல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வோல்ட் தான் வரும் இதைதான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஏஆர் சென்சாருக்கு பவராக கொடுக்கணும் ஏன் அப்படின்னா 9 வோல்டேஜ் டைரக்டாக கொடுத்தா இது வீணாக போயிடும் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 வோல்டேஜை மாற்றியிருக்கேன் இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் 9 வோல்ட் இங்கேயும் 9 வோல்ட்டோட கிரவுண்ட் இங்கே கனெக்ட் பண்ணீங்கன்னா வெளியில் வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும் அந்த 5 வோல்ட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் இந்த பிஏஆர் சென்சாருடைய பவரில் கொடுத்துடணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன இருக்குது கிரவுண்ட் இருக்குது ஸோ இது கிரவுண்டை வந்து நம்ம பேட்டரியோட டைரக்ட் கிரவுண்ட்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் இந்த பேட்டரியோட டைரக்ட் கிரவுண்ட்ல நான் இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இந்த பிஏஆர் சென்சாருக்கான பவரும் கிடைச்சிருச்சு இதுல இருந்து ஒரு சிக்னல் மட்டும் இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெர்மினல் வந்து எமிட்டர் கலெக்டர்ல ஒரு ஓபன் இருக்கு இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் கொடுத்தா இது ஆன் ஆயிடும் சோ அதனால நான் என்ன பண்றேன்னா இதோட சிக்னல் இருக்கு இல்லைங்களா இந்த சிக்னலை எடுத்து போய் சிக்னல் அப்படிங்கிறதுனால இதோட கலர் வந்து நான் ஆரஞ்சா மாத்திடுறேன் ஸோ இதுதான் அவங்களுடைய சிக்னல் இப்போ இதுக்கு முன்னாடி யாராவது வந்தாங்கன்னா இந்த சிக்னல் இருக்கு இல்லைங்களா இந்த ஆரஞ்சு கலர் வயர்லேருந்து ஒரு சின்ன ஒரு வோல்டேஜ் வரும் அந்த வோல்டேஜ் இந்த பேஸுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசரில் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் ஓப்பனாக இருக்கு எமிட்டர் கலெக்டர் ஓப்பனாக இருக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஒரு மினிமம் வோல்டேஜ் வந்த உடனே இது ரெண்டும் க்ளோஸ் ஆகிடும் இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பசர் ஆன் ஆகிடும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சரி இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் சிமுலேஷன் ரன் ஆகிட்டு இருக்கேன் இதுக்குள்ள நான் மூவ் ஆனா இந்த சவுண்ட் வரும் இதுக்குள்ள போனா சவுண்ட் வரும் தெரியுதுங்களா இதுக்குள்ள ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டே இருந்ததுன்னா அதுல அலாரம் அடிச்சுட்டே இருக்கும் இப்ப யாருமே உள்ள போல அப்படிங்கறதுனால இது ஆஃப் ஆயிடுச்சு இப்ப யாராவது இதுக்குள்ள மூவ் ஆனாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க சவுண்ட் அடிக்கும் திரும்பி யாராவது கிராஸ் பண்றாங்க அலாரம் அடிக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்க்லர்ஸ் அலாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யாராவது வந்து ஒரு திருடை வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து பூந்துட்டான் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் இது பர்க்லர்ஸ் அலாரம் மட்டும் கிடையாது நீங்க ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அலாரம் நம்மளால செட் பண்ண முடியும் இதுக்கு தேவையான ஒன்றே ஒண்ணுதான் பிஏஆர் சென்சார் அண்ட் தென் அதுக்கு ஒரு பசர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் பத்தி ஏன் அப்படின்னா இதுக்கு டைரக்டா 9 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இது கண்டிப்பா வீணா போயிடும் அதுக்கு 5 வோல்ட் தான் கொடுக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 7805 ஒருவேளை உங்களுக்கு இதுல 7 வோல்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க 7807 வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அவுட்புட் தான் கடைசி ரெண்டு நம்பரா நீங்க சொல்லணும் 7805, 7806, 7807 அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் நிறைய இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பர்க்லர்ஸ் அலாரம் ப்ராஜெக்ட்